ஆவணம் சாட்சிகளின்றி சட்டத்திற்கு முரணாக வழக்கு பதிவு செய்ய வற்புறுத்துவதாக நேற்று 13 பேர் பொன்மாணிக்கவேலுக்கு எதிராக புகார் அளித்த நிலையில் தற்போது சுதந்திரமான விசாரணை நடத்த அவர் தடையாக உள்ளதாக மேலும் பலர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவிலிருந்து 60 பேர் விடுவிக்கப்பட்ட அதே சமயம் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக 13 பேர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். உரிய ஆவணங்கள் சாட்சிகள் இல்லாமல் சட்டத்திற்கு முரணாக வழக்கு பதிவு செய்யுமாறு நிர்பந்தம் செய்வதாக புகார் அளித்திருப்பதாகவும் அந்த புகார் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டிஜிபி அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மேலும் 11 சிலைக்கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தனர். பின்னர் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சிலைக்கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் எஸ்பி இளங்கோவன், பணியின் போது பொன் மாணிக்கவேல் தங்களை சுதந்திரமாக செயல்பட விடவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒரு சுதந்திரமாக நாங்கள் செயல்பட விடலை. இதில் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏற்கனவே இந்த 333 வழக்குகளில் எந்த வழக்குகள்லையும் போயுமே எந்த விதமான அக்யூஸ்டும் அரெஸ்ட் பண்ணலை. அந்த 333 கேஸில் எந்த அக்யூஸ்டும் அரெஸ்ட் பண்ணலை. எந்த சிலைகளுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. சிலை கடத்தல் வழக்குகளில் உண்மையான குற்றவாளிகளை இதுவரை பொன் மாணிக்கவேல் கண்டுபிடிக்கவில்லை என்று கூறும் அதிகாரிகள் மன அழுத்தத்துடன் தாங்கள் பணியாற்றி வந்ததாக குமுறுகின்றனர். மன அழுத்தத்தில் இருந்தோம், இல்ல வலிய முடியாம உட்கார்ந்திருந்தோம். எங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்ல. ஏன்னா எங்களுக்கு மேல ஒரு எஸ்பி இருந்தா, ஒரு டிஐஜி இருந்தா நாங்க சொல்லி இருந்திருப்போம். எங்களுக்கு மேல உள்ள டிஐஜி நாங்க பேச முடியல, அதனாலதான் நாங்க வர்றோம். இல்லைன்னா அங்கே வர போறோம். ஒரு குற்றவாளியை கொடுத்து ரிமாண்ட் செய்ய வேண்டும் என மட்டுமே பொன் மாணிக்கவேல் கூறுவார் என தெரிவிக்கும் அதிகாரிகள் அவர் எங்கு கைது செய்யப்பட்டார் உள்ளிட்ட எந்த காரணங்களையும் தங்களுக்கு தெரிவிக்க மாட்டார் என்கின்றனர். எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணுவார். பேரு தான் நாங்கள் ஐஓ நேம் கேட்டு போகிறது மட்டும் தான் நாங்கள் இருப்போம். எல்லாமே அவர் தான் இந்த டைரக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டிசைட் பண்ணுவது அவர் தான் டிசைட் பண்ணுவார். இவன் தான் அக்யூஸ்ட்டு ரிமாண்ட் பண்ணு, அவ்வளோதான். ஸோ எங்கள் அந்த ஐஓ ஒரு இண்டிபெண்ட்டாக என்கொயரி பண்ணி அவர் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறது வேறு, இது அக்யூஸ்டுக்காக ரிமாண்ட் பண்ணு அப்படின்றது வேறு. இதனிடையே பொன் மாணிக்கவேலுக்கு எதிரான புகார்களை வழக்காக விசாரிக்க கோரி யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். அப்போது இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் பொன் மாணிக்கவேலுக்கு எதிரான புகார்கள் துறை ரீதியானது என கூறி விசாரிக்க மறுத்தனர். தன் மீது புகார் அளிக்கப்பட்டதன் பின்னணியில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக பொன் மாணிக்கவேல் கூறியுள்ளார். அதே சமயம் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் பற்றி நிச்சயம் விசாரணை நடத்தப்படும் என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குற்றச்சாட்டுக்கு பொன் மாணிக்கவேல் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது தன் மீதான இதுபோன்ற புகார் ஏற்கனவே எதிர்பார்த்தவைதான் என்று குறிப்பிட்டார். புகார் கூறிய 21 பேரும் இதுவரை ஒருவரை கூட கைது செய்யவில்லை என்றும் அவர்களை பார்த்தால் தமக்கு பரிதாபமாக இருக்கிறது என்றும் பொன் மாணிக்கவேல் தெரிவித்தார். ஒருத்தர் கூட இந்த 400 எவ்வளவு நாள், 360 நாள்ல 21-7 பிறகு 10th மாசம் அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த 21 பேர் யாருன்னு தெரியல. அவங்க முகத்தை கூட டிவியில பார்க்கல, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிஸி. ஒரு எஃப்ஐஆர் கூட அவங்க போடல. இன்னும் இது போனா ஒரே ஒரு குற்றவாளியை கூட அவங்க கைது பண்ணல. இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ஒப்படைச்சிருந்தோம்னா ஒரு சார்ஜ் ஷீட் போடணும் இல்லையா, ஒரு போலீஸ் ரிப்போர்ட், அதெல்லாம் போடல. அந்த அவங்க மேல எனக்கு பரிதாபம் தான். அவங்க எல்லா பசங்களும் நல்ல பசங்க. பணிமாற்றம் கேட்டு இதுவரை ஒருவர் கூட தன்னிடம் முறையிடவில்லை என்று கூறிய பொன் மாணிக்கவேல் தற்போது அவர்களுக்கான வழக்கு விவரங்களை ஒப்படைத்துவிட்டு பணிமாறுதல் கேட்பவர்களை மாலை அணிவித்து வழியனுப்பி வைப்பேன் என்று தெரிவித்தார். 6 மாசம் ஆயிடுச்சு, ரிலீவர் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா ஒரு 3 பேர் தான் வந்தாங்க. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட வரல. அதுக்கு அடுத்தது இதே டிஜிபி அலுவலகத்தில் போய் பெடிஷன் கொடுக்கலாமே, கொடுத்து அவங்க மூலமா வந்திருக்கலாம். ஆனா அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்டாங்க. டிஜிபி ஒரே ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் ஒரு ஆளுக்கு போட்டாங்க. இன்ன வரைக்கும் மெடிக்கல் லீவ்ல இருக்கிறார். அவரு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தான் உங்களுக்கு பேசியிருப்பார். ஆனா அவரை நான் ரிலீவ் பண்ணல. காரணம் ஹைகோர்ட்டோட உத்தரவு இல்லாம யாரையும் இங்க ரிலீவ் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது, இதே 4 நாளைக்கு காலையில வந்து ஐயா வணக்கம் நான் வெளியே போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்கன்னா வித் இன் மினிட்ஸ்ல ஐ வில் ரிலீவ் தம். எப்போ கொடுக்கப்பட்ட வழக்குல கேஸ் டைரியை எழுதிட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வணக்கம் ஒரு மாலை போட்டு அனுப்பிச்சிருவேன் அவங்கள. தங்களை கையெழுத்து மட்டுமே போட பயன்படுத்தியதாக புகார் அளித்தவர்கள் கூறிய குற்றச்சாட்டிற்கு விளக்கம் அளித்த அவர் எஃப்ஐஆர் உயர்மட்ட அதிகாரிகள் மட்டுமே பதிவு செய்வார்கள் என்றும் கூறினார். எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்வெஸ்டிகேஷன் பெரிய நாங்க எங்க லெவல்ல பண்றது,
இவங்களெல்லாம் நாங்கள் சப்போர்ட்டுக்கு தான் வச்சுக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, திருப்பி திருப்பி சொல்கிறேன், இன்வெஸ்டிகேஷன் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி ரொம்ப முக்கியம், ரொம்ப ரேரஸ்ட் லோக்கல் கேஸ் மட்டும் இன்ஸ்பெக்டர் கொடுப்போம். மன உளைச்சலில் பணியாற்றுவதாக கூறும் காவலர் காவல்துறையில் பணியாற்றவே தகுதியில்லை என பொன்மாணிக்கவேல் காட்டமாக தெரிவித்தார். கடுமையான சூழலிலும் துணிச்சலாக பணியாற்றுபவனே காவலர் என்று அவர் தெரிவித்தார். போலீஸ் ஆஃபீஸர் யார் மன உளைச்சல் சொல்றானோ பேசிக்கலிய மிஸ்ஃபிட் மேன், எந்நேரமும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் அது கடுமையான சூழ்நிலை வேலை பார்க்கறவன் தான் போலீஸ்காரங்க. ஒழிய மன உளைச்சல் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு மிஸ்ஃபிட் ஃபார் பீங் எ போலீஸ்மேன். உங்க பணத்தை சாப்பிட்றான், உங்க பணத்தை சாப்பிட்றான், உங்க பணத்தினுடைய வரி பணத்தில் டாக்ஸில் தீய சாப்பிட்றான், சம்பளம் வாங்குறான், எல்லாம் பயன்படுத்திட்டு மன உளைச்சல் சொன்னா போலீஸே அவன் கிடையவே கிடையாது. சிலை திருட்டு தொடர்பாக இருவரை 47 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அந்தந்த மாவட்ட கடைநிலை காவலர்களை கொண்டு கைது செய்யப்பட்டவர்கள் என்றும் பொன்மாணிக்கவேல் தெரிவித்தார். இதனிடையே பொன்மாணிக்கவேல் மீதான புகார்கள் நிச்சயம் விசாரிக்கப்பட வேண்டியவை என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார். மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ஆகவே இது கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டியது. பொன்மாணிக்கவேல் என்பதற்காக அவர் பெயர் கூடப்படுகிற குற்றச்சாட்டை விசாரிக்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு, யாராக இருந்தாலும் மனித உரிமைகளை மீறுகின்ற தன் கீழே பணியாற்றுபவர்களை மனிதர்களாக மதிக்கப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். சிலை திருட்டு சம்பவங்களை தடுக்க உருவாக்கப்பட்ட சிலை தடுப்பு பிரிவில் அடுத்தடுத்து நிகழும் திருப்பங்களால் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரருமான ஓ ராஜா அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களை உள்ளடக்கிய மதுரை மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓ ராஜா இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை ஆவின் அலுவலகத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அமைச்சர் செல்லூர் ராஜு, மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் முன்னிலையில் ராஜா பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் திடீர் திருப்பமாக கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து ஓ ராஜா நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் கொள்கைகள் மற்றும் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கு ராஜா நீக்கப்பட்டதே உதாரணம் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டால் அண்ணன் தம்பி உறவுக்கு இடமில்லை என்றார். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்ற மாதிரி கட்சியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து ஒரு கட்டுக்கோப்பான இந்த இயக்கத்திற்கு ஒரு கழக விரோத நடவடிக்கைகள் அது யார் செய்தாலும் சரி அவர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள் தான். இதில் இருந்து அண்ணன் தம்பி உறவுக்கு வழியில்லை. ராணுவம் மற்றும் விமானப்படை தகவல் தொடர்புக்கான ஜிசாட் 7A செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. தகவல் தொடர்பு, புவி ஆய்வு உள்ளிட்ட சேவைகளுக்காக பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் விண்ணில் செலுத்தியுள்ளது. இதில் ராணுவம் மற்றும் விமானப்படைக்கு பயன்படும் வகையிலான ஜிசாட் 7A செயற்கைக்கோளை விஞ்ஞானிகள் தயார் செய்துள்ளனர். இந்த செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து GSLV F-11 ராக்கெட் மூலம் மாலை 4:10 விண்ணில் செலுத்தப்பட்டது. இதற்கான 26 மணி நேர கவுண்டவுன் செவ்வாய்க்கிழமை மதியம் 2:10 தொடங்கியது. மாலை 4:10 விண்ணில் செலுத்தப்பட்ட ராக்கெட் 20 நிமிடங்களில் தற்காலிக புவிவட்ட பாதையை சென்றடைந்தது. இதைத் தொடர்ந்து ராக்கெட்டில் உள்ள உந்துசக்தி மூலம் புவி சுற்றுவட்ட பாதைக்கு செயற்கைக்கோள் அனுப்பப்படும். 2250 கிலோ எடை கொண்ட ஜிசாட் 7A செயற்கைக்கோள் இந்திய விமானப்படை மற்றும் ராணுவ பயன்பாட்டிற்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் விமானப்படைக்கு நிலப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு நிலையங்களை தொடர்பு கொள்வதற்கு வழிவகை செய்யும். விமானங்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் எளிதாகும். மேலும் சர்வதேச அளவில் செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த தகவல் தொடர்பு, புவி ஆய்வு உள்ளிட்ட சேவைகளுக்காக பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் விண்ணில் செலுத்தியுள்ளது. இதில் ராணுவம் மற்றும் விமானப்படைக்கு பயன்படும் வகையிலான ஜிசாட் 7A செயற்கைக்கோளை விஞ்ஞானிகள் தயார் செய்துள்ளனர்.
35 நாட்களில் 3 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சிவன் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். GSLV successfully and safely injected the advanced communication satellite GSAT-7A in a super synchronous transfer orbit. And GSAT-7A, again the third communication satellite India is launching in 35 days. And this is the heaviest satellite lifted by GSLV with indigenous cryogenic stage. திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷாலுக்கு எதிராக ஒரு பிரிவினர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். முதலமைச்சரை சந்தித்து தயாரிப்பாளர் சங்கத்தை விஷாலிடமிருந்து மீட்டுத்தர கோரி முறையிட அவர்கள் முடிவு செய்துள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளராகவும் தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் உள்ள விஷால் மீது தயாரிப்பாளர்களில் ஒரு தரப்பினர் அதிருப்தியில் உள்ளனர். சங்க தேர்தலின் போது திருட்டு VCD-ஐ ஒழிப்பது, படங்கள் வெளியீட்டுக்கு குழு அமைப்பது போன்ற பல வாக்குறுதிகளை அளித்த விஷால் தலைவரான பிறகு அதனை நிறைவேற்றவில்லை என தயாரிப்பாளர்கள் சிலர் குறை கூறுகின்றனர். விஷால் தலைமையிலான நிர்வாகத்தில் பல முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் தெரிவிக்கும் அவர்கள் தியாகராய நகரில் உள்ள சங்க அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்காமல் விஷால் தன்னிச்சையாக முடிவு எடுப்பதாக சாடி அவர்கள் சங்கத்தின் வைப்பு நிதி 7 கோடி எங்கே என்று கேள்வி எழுப்பினர். நடிகர் சங்கத்தில் சங்க நிர்வாகிகளின் சமரசத்தை ஏற்க மறுத்து அலுவலகத்துக்கு அவர்கள் திடீரென பூட்டு போட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. தயாரிப்பாளர் சங்கத்தில் நடந்துள்ள முறைகேடுகள் பற்றியும் விஷாலிடமிருந்து சங்கத்தை மீட்டுத்தர கோரியும் முதலமைச்சர் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜுவை சந்தித்து முறையிடப் போவதாக தயாரிப்பாளர் ஏ.எல். அழகப்பன் தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்களிடம், கடம்பூர் ராஜா செய்தித்துறை அமைச்சர் அவர்களிடமும், எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாற்றி விஷாலிடமிருந்து காப்பாற்றி எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்போம். அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விஷாலின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதாகவும் சங்கத்தின் தேர்தலை அறிவிக்காமல் விஷால் காலம் கடத்துவதாகவும் தயாரிப்பாளரும் நடிகருமான ஜே.கே. ரித்தீஷ் புகார் கூறியுள்ளார். மார்ச்ல வந்து தேர்தல் நடத்தணும், மார்ச்ல தேர்தல் நடத்தணும் சார். எப்பயுமே மார்ச் தேர்தல்னா டிசம்பர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிடணும் தேர்தல் தேதி. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணல, அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளித்துள்ள சங்க செயலாளர் கதிரேசன், வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் முறையாக உள்ளதாகவும் காழ்ப்புணர்ச்சியுடன் ஒரு பிரிவினர் செயல்படுவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு ரூபாய்க்கும் வந்து சங்கத்தில் கணக்கு இருக்கு. 7 கோடி ரூபாயை நம்ம எடுத்துட்டு போய் வந்து யாரும் வந்து நாங்கள் பில்டிங் வாங்கல, தலைவர் பில்டிங் வாங்கல, ட்ரெஸ்ஸர் வாங்கல. இன்னொரு விஷயம் வந்து சங்கத்திலேருந்து பணத்தை எடுத்துட்டு போய் 1 ரூபா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நிர்வாகிகள் யாரும் கிடையாது. இன்னொன்று, சங்க விதிகளுக்கு உட்பட்டு வந்து அனைத்து மெம்பர்களுக்கு தான் கொடுத்துருக்கு, அந்த ஒவ்வொரு ரூபாய்க்குமே அக்கௌண்ட் இருக்கு வந்துட்டு. இதனிடையே தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்தில் நிர்வாக சீர்கேடு நிலவுவதால் இதுபற்றி முதலமைச்சரிடம் புகார் அளிக்க உள்ளதாக நடிகர் SP சேகர் கூறியுள்ளார். சங்கத்தை பூட்டி அதன் சாவியை முதலமைச்சரிடம் வழங்க உள்ளதாகவும் SP சேகர் எச்சரித்துள்ளார். கருகும் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச மின்சாரம் கை கொடுக்காத நிலையில் இருசக்கர வாகன என்ஜினை பயன்படுத்தி குளத்திலிருந்து வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகின்றனர் அறந்தாங்கியைச் சேர்ந்த விவசாயிகள். இவை இருசக்கர வாகனங்களுக்கு வாட்டர் வாஷ் செய்யும் காட்சிகள் அல்ல. இருசக்கர வாகனத்தில் உள்ள இன்ஜின் மூலம் குளத்தில் உள்ள தண்ணீரை வயல்களுக்கு உறிஞ்சும் காட்சிகள்.
புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காட்டில்தான் இத்தகைய புதிய முயற்சியில் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. கடந்த மாதம் கஜா புயலின் போது இந்த ஊரில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் தற்போது வரை விநியோகிக்கப்படவில்லை. தென்னை, தேக்கு, மா, பலா உள்ளிட்ட மரங்களை கஜா புயல் சாய்த்து சென்ற சூழலில் எஞ்சிய பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் படாத பாடுபட்டு வருகின்றனர். நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகும் நிலைக்கு சென்றுவிட மின்சாரமின்றி மின் மோட்டாரையும் இயக்க முடியாமல் போன மக்களுக்கு கை கொடுக்கிறது குளத்து நீர். குளத்திலிருந்து தண்ணீர் பிடித்து ஊற்றுவதெல்லாம் நடக்காத கதை என்ற நிலையில் இருசக்கர வாகனத்தின் சக்கரத்தில் பெல்ட்டை இணைத்து இன்ஜின் மூலம் பைப் வழியாக குளத்திலிருந்து தண்ணீர் உறிஞ்சி பயிர்களுக்கு பாய்ச்சுகின்றனர். இருசக்கர வாகனம் மூலம் தற்காலிகமாக தண்ணீர் இறைக்கும் இந்த அமைப்பை உருவாக்க 10,000-க்குள் செலவு பிடிப்பதாக கூறுகிறார் மெக்கானிக் டார்வின். இதான தேவைகள் உங்களுக்கு பம்பு மட்டும் தான் வாங்க போறோம். பழைய பம்பு இருந்தால் போதும். பழைய பம்பு வாங்கி வந்துட்டு அதுக்குள்ளே ஓசி இதை செட் பண்ணிங்கன்னா போதும். லேத்தில் கொண்டு போயிட்டு ரெண்டு கம்பி இதெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். அதிகப்படியாக 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய்க்குள்ள செலவாகுது. இப்போ மோட்டர் தொடர்ச்சியாக ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹீட் ஆகும். அதுக்காக தான் நம்ம வாட்டர் கூலிங் போட்டிருக்கோம். வாட்டர் அதிலேயே ஊற்றிட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நீங்கள் தொடர்ச்சியாக 10 மணி நேரம் ஓடினா கூட அது ஹீட் ஆகாது. அதனால எந்த பாதிப்புமே வராது. பைக்குக்கும் சேஃப்டி தான். ஜெனரேட்டர் கிடைப்பதிலும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு கொண்டு வருவதிலும் சிக்கலை சந்திப்பதாக கூறும் விவசாயிகள், இருசக்கர வாகனம் மூலம் தண்ணீர் பாய்ச்சுவது எளிமையாகவும் செலவு குறைவாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தண்ணீர் இல்லாமல் எத்தனை நாட்களுக்கு இப்படி ஓட்ட முடியும் என கேட்கும் விவசாயிகள், மின்சாரம் கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். எத்தனை இடர் வரினும் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்பவர்கள் விவசாயிகள் என்ற கூற்றை மீண்டும் நிரூபித்திருக்கின்றனர் மாங்காடு விவசாயிகள். எதுவும் இல்லை என்றாலும் இருப்பதை வைத்து சாகுபடியை காக்க முற்பட்டிருக்கும் இம்மக்களின் புதிய முயற்சியை அக்கம் பக்கத்தினர் பாராட்டுகின்றனர்.